நோய்க்குண்டான மருந்து வந்து பயன்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அதுக்குண்டான பாதுகாப்பு தன்மை எந்த வீரியத்தில் வந்து இது வந்து அந்த நோயை தீர்க்கக்கூடியது, எந்த அளவுகோலில் வந்து இந்த நோய்க்குண்டான மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பரிசோதனை வந்து மனிதன் மூலயமா செய்வாங்க. இந்த பரிசோதனைக்கு வந்து நிறைய பேர் தானாக முன் வந்து வாலண்டியர்ஸாக வந்து இதில் வந்து பரிசோதனை மேற்கொண்டு அதுக்குண்டான பணங்களோ வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த செலவினங்கள் எந்த அளவுக்கு வந்து மனிதனை உட்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு செலவினங்கள் அதிகமாகும். இந்த செலவினங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு போகிறவங்களுக்கு வந்து நிறைய கிளினிக்கல் ட்ரையலுக்கு உண்டான மருந்துகளை கொடுத்து பரிசோதனை செஞ்சு அங்கே நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது. இந்த உயிரிழப்புகள் மக்களுக்கு அறியாமையே இருக்குது. தான் எதற்காக செத்தேன்னு கூட காய்ச்சல் வந்துச்சு திடீர்னு இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வரும். அந்த மாதிரி பல உயிரிழப்புகள் வந்து ஆங்காங்கே நடைபெறுது. இந்த மாதிரி பல மோசடிகள் வந்து நடைபெறது முக்கிய காரணம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்வு இல்லாததான் காரணமாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து கிளினிக்கல் ட்ரையல் பற்றியான முழுமையான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆங்காங்கே நடக்கக்கூடிய பலி எண்ணிக்கையுடைய பின்னணியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் கூடிட்டாங்க. மக்கள் நெருக்கத்தினாலையும் சரி, மக்களுடைய பழக்க வழக்கங்கள்னாலும் சரி, பல தரப்பட்ட நோய்கள் வந்து உருவாகுது. இந்த நோய் வந்து ஒன்று பழசாக இருக்குது இல்லைனா புதுசாக இருக்குது. எப்போ அந்த விஷயம் வந்து புதுசாக இருக்குதோ அப்போ வந்து அந்த நோய் வந்து பரவலாக மக்கள்கிட்ட அதிகமாக தொற்றுகள் அதிகமாகிடுச்சு, மக்கள்கிட்ட நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்குண்டான ஒரு மருந்தை தயாரிக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது. அந்த தேவைக்கு ஏற்ப மருத்துவ நிறுவனங்கள் வந்து, அதாவது மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து மருந்துகளை தயாரிக்கிறதுக்காக முற்படுறாங்க. சரி, இருக்கட்டும். இதனால் இப்போ என்ன இந்த டாப்பிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸை நான் இது ரிலவெண்ட்டாக நான் ஒன்று படிக்கிறேன். 63 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி புனேயில் வசிக்கிறாங்க. இவங்க தான் பையனை கூட்டிகிட்டு தனக்கு தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ண உடனே அவங்க டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு மருந்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது, கண்ட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அவர் மகன் என்ன பண்ணுறாரு, இவங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த மருந்தில் டேப்லெட்ஸ் என்னென்ன நேம் இருக்கோ அதெல்லாம் நெட்டில் அடித்து பார்க்குறாரு. அதில் 2-3 மருந்துகள் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையலுக்குண்டான டேப்லெட்ஸ்ன்னு வருது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கிளினிக்கல் ட்ரையலுக்கு உண்டான டேப்லெட் அப்படின்னா என்ன அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே போனப்போ தான் தெரியுது இது இன்னுமே மார்க்கெட்டில் அப்ரூவ் ஆகி வரல. இந்த நோய்க்கு உண்டான ஒரு மருந்தாகவே இது இன்னும் வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து ஆத்தரைசேஷனே பண்ணலை. அதுக்கு முன்னாடி இது ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மெத்தடில் வந்து டாக்டர் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சோதனை, ஒரு முயற்சி, சோதனை பொருளாக இந்த பெண்மணியை பயன்படுத்தியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறார். உடனே ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணுறார். சரிங்களா, அது டிஃப்ரெண்ட் டாபிக். பட் இருந்தாலும் இந்த கிளினிக்கல் ட்ரையல் மெத்தட் ஏன் இப்படி யூஸ் பண்ணாங்க, இது இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி நான் நியூஸ் அப்படியே பரவலாக பார்த்தா யூகேல யூஎஸ்ல பல நாடுகளில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. 2017 வந்து ஸ்டெம்செல் ட்ரீட்மெண்ட் சொல்லி போனவங்களுக்கு வந்து, அதாவது கண்பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்லி அவங்களோட நர்வ் சிஸ்டம்லேயோ ஏதோ குறைபாடு இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போனவங்களுக்கு வந்து பல பேர்த்துக்கு வந்து கண்பார்வை போனதாக ஒரு செய்தி வருது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல் மூலயமா செலுத்தப்பட்ட ஒரு மருந்துகள் மூலயமா வந்து இவங்களுக்கு பார்வை இழந்ததாக ஒரு செய்தி வருது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு மங்கீஸ், அதாவது குரங்குகள் வந்து அங்கங்கே செத்துட்டு இருந்தான். இந்த குரங்குகள் பல்கா இப்படி ஏன் செத்துட்டு இருக்கு அப்படி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணா அங்க பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் மூலயமா வந்து அந்த குரங்குகளுக்கு மருந்து செலுத்தப்பட்டது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பரவலா உலகம் பூரா வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இறந்துகிட்டு தான் வராங்க. இந்தியாங்கிற ஒரு மாசான ஒரு ஹப் இருக்கு, மக்கள் தொகை நிறையவே இருக்கு. இந்த இடத்துல ஒரு புது நோய்கள் நிறைய உருவாகுது. மக்களுக்கு வந்து ஈஸியா சீப்பர் ரேட்ல, அதாவது ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு ஆராய்ச்சி செய்வாங்க. அதுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய செலவினங்களை பார்த்தீங்கன்னா 30% மட்டும்தான் அந்த மருந்தை தயாரிக்கக்குண்டான செலவினங்கள் இருக்குது. மிச்சம் 70% செலவுகள் எதில் இருக்குன்னு சொன்னாக்கா அதை வந்து மக்களுக்கு செலுத்தி அது சக்ஸஸ் பண்ணுறதுல 70% சக்ஸஸ் இருக்குது. இப்போது மருந்தை நாம் தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். எப்படி இந்த 70% செலவுகள் வந்து மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கிளினிக்கல் ட்ரையலுங்கிற ஒரு மெத்தட் வருது. இதில் நிறைய மோசடிகள், இந்த செலவினங்களை கம்மி பண்ணுறதுக்காக தான் பல மோசடிகள் நடக்கப்படுது.
உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா முதல்ல வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. இது எந்தெந்த தன்மையில் வந்து உடம்புக்குள்ளே போய் செலுத்தினா எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும், எந்தெந்த ஆர்கன் வந்து இதெல்லாம் போய் அஃபெக்ட் ஆகும், இதோட சைட் எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி வரக்கூடும், இதுக்குண்டான கவுண்ட்ராக்ட் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி தியரிட்டிக்கலாக அவங்க வந்து படிப்பாங்க. படித்து ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை வந்து அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு மாலிகுலர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டடி ட்ரையலுக்கு போவாங்க. அந்த ஸ்டடி ட்ரையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமலையோ ஒரு சின்ன ஒரு எலியவோ இல்லை பூனையவோ இல்லை பலதரப்பட்ட ஒரு அனிமல்ஸோ எங்கே வேணால் செலுத்தி அதை பார்ப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த அனிமல்ஸ் செலுத்துறது கூட சில கைட்லைன்ஸ் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த அனிமல் ஒரு சின்ன எலியாக இருக்கட்டும் அதை வந்து சக மனிதனாக பாவித்து அந்த எதுக்கு அந்த எலிக்கு வந்து எந்த ஒரு துன்புறுத்தலும் தராமல் அதை மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செயல்முறைகள் பல இடங்களில் செய்கிறதும் கிடையாது. மனித மீறல்களை விட மிருகங்களுக்கு உண்டான செலுத்தப்படுறதுனால அதனால தான் நான் சொன்னேன் மங்கீஸ் நிறைய குரங்குகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. இது வந்து விதிகள் மீறப்படுது. இந்த ஸ்டடிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கிளினிக்கல் ட்ரையலுங்கிற ஒரு ஸ்டடி வராங்க. இதில் வந்து பலதரப்பட்ட ஃபேஸஸ் இருக்குது. ஜீரோ ஃபேஸஸ் இருக்குது, ஒன் ஃபஸ்ட் ஃபேஸ் ஒன் இருக்குது, ஃபேஸ் டூ இருக்குது, ஃபேஸ் த்ரீ இருக்குது, ஃபேஸ் ஃபோர் இருக்குது. ஜீரோ ஃபேஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டோசிங், நல்ல ஹெல்த்தியான பர்சன் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு கொஞ்சோண்டு டோசஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டோசிங் மைக்ரோ டோசிங் இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது செலுத்தினோடனே அது கரெக்டாக ரியாக்ட் ஆகுதா, ஹெல்த்தான பர்சன் ரொம்ப அஃபெக்ட், ஏன்னா ஹெல்த்தான பர்சன் இருந்தால் டக்குன்னு எஃபெக்ட் ஆனால் டக்குன்னு எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல ட்ரையல் பார்ப்பாங்க. அந்த ட்ரையலுக்கு அப்புறம் ஒரு இனிஷியல் மைக்ரோ டோசிங்க்கு அப்புறம் வந்து அடுத்து ஃபேஸ் ஒன் ஒரு டோசிங் கொடுப்பாங்க. அந்த ஃபேஸ் ஒன் டோசிங்கில் என்னென்னு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த 10 நபர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 80 நபர்கள் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹெல்த்தியான பர்சன்ஸ் தான் இன்வால்வ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன சேஃப்டிஸ் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ டோசேஜ் கொடுக்கலாம், எவ்வளோ தூரம் டாலரன்ஸ் எஃபெக்ட் இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு இந்த மருந்து வந்து இந்த மனித உடலை வந்து தாக்கு பிடிக்குது, தாங்க முடியக்கூடிய சக்தி அந்த மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ட்ரையல் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பர்மிஷன்ஸ் அந்த நபர்களுக்கு வந்து தெரிவுபடுத்தணும். இப்போல்லாம் பண்ண போகிறோம், இவ்வளோ டோசேஜ் ஆகும், இது இந்த ஆர்கனுக்கெல்லாம் போகும், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கா செக் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க, இதில் வந்து காம்பன்சேஷன் பண்ணணும், இது நிறைய தரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. அடுத்து இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சேஃப்டி ட்ரையல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் என்ட்ரி ஆவாங்க. ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இப்போ வந்து கேன்சருக்கு உண்டான ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்கள வந்து ஒரு 100 to 300 பேஷண்ட் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. இதே ப்ராசஸ் தான், அது ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஐசிஎம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதன்படி தான் ஃபாலோ பண்ணி இந்த வாலண்டியர்ஸ் தயார்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்டெல்லாம் போடுவாங்க. இது போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு டோசேஜ் கொடுப்பாங்க. இது லிமிட் கொடுப்பாங்க, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வருதான்னு பார்ப்பாங்க. ரொம்ப நேரவாக அதாவது க்ளோஸ்லி அந்த பேஷண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன உணவு எடுக்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் வந்து அவங்க உடம்பு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இத்தனையும் க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்க அப்புறம் தான் வந்து ஃபேஸ் த்ரீயில் போய் என்ட்ரி ஆவாங்க. ஃபேஸ் த்ரீயில் தான் வந்து சுமார் பல்கான நபர்கள் 500 to 3000 நபர்களை வந்து இன்வால்வ் பண்ணி இது வந்து இது சக்ஸஸான மெடிசின் சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உண்டான டெஸ்ட் தான் அது. இந்த டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு, இதில் எந்த சைட் எஃபெக்ட் வரல, இவங்க நிறைய க்யூரிங் கெப்பாசிட்டி அதாவது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நிறையவே வருது. நம்ம கேன்சர் சொன்னோம், கேன்சர் மாதிரி நிறைய நோய்கள் வந்து க்யூர் ஆகிட்டு வருது, இதுக்குண்டான டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அடுத்து ஃபேஸ் ஃபோர். இதுதான் போஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டேஜஸ். போஸ்ட் மார்க்கெட்டை அப்போ தான் வந்து மருந்துகள் வந்து வெளிவட்டாரத்துக்கு விடுவாங்க. வெளிவட்டாரத்துக்கு நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பேராசிட்டமால் இருக்கட்டும், டோலோஃபராக இருக்கட்டும், பல மருந்துகள் இது இப்படி தான் போஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணி தான் நம்மகிட்ட கையில் வருது. இந்த மருந்துகள் வந்து நிலையான மருந்துகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ஃபேஸ் ஃபோருக்கு அப்புறமும் நிறைய க்ளோஸ் மானிட்டரிங் பரவாயில்ல, மக்களுக்கு எப்படிலாம் இருக்குது, எந்தெந்த இருக்குது, இந்த க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மருந்துகள் சரியான மருந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கும். சப்போஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மருந்து சரியாகுது, நாளைக்கு பின்னாடி ஒரு 5 வருஷம் கழித்து இந்த மருந்துகள் சரியில்லைன்னு சொன்னாக்கா இந்த மருந்துகள் வந்து பின்வாங்கப்படும், இது மார்க்கெட்லேருந்து வெளியே எடுக்கப்படும், இது யாரு
யாருக்கும் செல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பல மருந்துகளை வந்து நமக்கு வந்து பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையல் எல்லாம் நம்ம பாராசிட்டமால் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா தெரிஞ்ச இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைக்காம இத்தனை வருடங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து சரியில்லை, இது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுனால தான் இதை வந்து வித்ட்ரான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர்லோடைய ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஃபீஸஸ் கடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து கியூர் பண்ணப்படுது. இதில் எல்லாம் பல போலியான தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேகரிக்கப்படுது. எந்த மாதிரி இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து கைட்லைன்ஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நிறைய வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது குளூட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது, இது கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும். எத்திக்கல் கிளியரன்ஸ்னால் ஒவ்வொரு பகுதியில் இப்போ ஒரு வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்களையோ எல்லாம் சேர்த்து ஒரு எத்திக்கல் கிளியரன்ஸ் ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த கமிட்டிகிட்ட போய் அப்ரூவ் பண்ண இந்த இடத்துல போய் நான் இந்த மாதிரி ஹியூமனை பயன்படுத்தி இந்த மாதிரி ட்ரையல்லாம் பார்க்க போகிறேன், இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் இருப்பார், ஜட்ஜ் இருப்பார், அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் இருப்பார், ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஜியஸ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த கமிட்டி இருக்கும். எந்த வகையிலையும் ஒரு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் செய்கிறதுக்காக உத்தரவாதம் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இத்தனை ப்ராசஸையும் செய்வாங்க. எந்த ப்ராசஸையும் சரியான முறைப்படுத்துதல் இல்லாமல் செய்கிறது கொண்டு பல மருந்துகள் நம்மளே அறியாமல், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே 30% மணி மட்டும்தான் இவங்க வந்து மருந்து தயாரிக்க உட்படுத்துகிறாங்க, மிச்சம் 70% வந்து இந்த ஃபேஸ் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் 70% பணங்கள் வந்து இங்கே வந்து பயன்படுத்தப்படுது. இது பயன்படுத்துறதுனால நமக்கோ நாளைக்கோ நீங்கள் யாரோ போனீங்க, எங்கேயாவது ஒரு மெடிக்கல் சென்டருக்கோ போனீங்க, எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்க, தெரியாத மருந்துகளை கொடுத்து எந்த டாக்டர்ஸும் வந்து என்ன வேணால் செய்யலாம். யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாது. எங்கே வேணால் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணலாம், உங்களை ஒரு விக்டிமாக யூஸ் பண்ணி நீங்கள் வாலண்டரி இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி வாலண்டரி இல்லாமல் கண்ட மருந்துகளை கொடுக்கலாம். எந்த மருந்தை சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு விவரப்பூர்வமாக வந்து அறிவாக வந்து மக்கள் வந்து புரிஞ்சு வந்து இந்த மருந்துகளை சாப்பிடணும். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அபாலிஷிங்கான ரொம்ப டேஞ்சரான கிரைம்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இதை மக்கள் சரியான முறைப்படி இப்போ இந்த மருந்துகளை போய் நான் எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ட்ரையல் ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே என்னென்ன மருந்து வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து கிளினிக்கல் ட்ரையலில் உள்ள மருந்தா இல்லை அப்ரூவ்டான மருந்தா அப்படிங்கிற விவரமெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியக்கூடியதாக இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹெல்த் வைஸாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கன்னு சொல்லி க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறது மூலிமா வந்து இந்த மாதிரி சதி வேலைகள்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மிகுந்த ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். அதே நேரத்தில் வாலண்டியர்ஸ் சில பேர் வந்து விருப்பப்பட்டு போய் இதில் வந்து வாலண்டியராக செய்வாங்க, அவங்க கூட இந்த மருந்துகளோட கைட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வருது, இதோடைய காம்பன்சேஷன் ப்ராப்பராக வருதா, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் போய் வாலண்டியராக சேர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம பல விஷயங்களை பற்றி பல இடங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் கிளினிக்கல் ட்ரையலை பற்றி பல மக்கள் அறியாமையே இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை போய் நம்ம மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு செஞ்சால் மட்டுமே வந்து பல நோய் இழப்புகளும், நம்ம திடீர்னு யாராவது நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு இறந்துருப்பாங்க, என்ன நோய் இல்லாமல் திடீர்னு இறக்குறாங்க பார்த்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் இதில் கூட இருக்கலாம். சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு பர்சன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணால் அது 23 நபர்கள் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி அவலமான ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் யாராவதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம என்றைக்கோ இந்த வீடியோ இது ஒரு ஹாட் டாப்பிக்கும் கிடையாது, ஆனால் இருந்தாலும் மக்கள் அதிகமாக சஃபர் ஆகிற இந்த விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நிறைய உயிரிழப்புகளை வந்து நம்ம தடுக்க முடியும்னு சொல்லி நானும் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த கிளினிக்கல் ட்ரையல் மூலியம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் பல வீடியோஸை போடுறதுக்காக ஒரு உத்வேகத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு கான்செப்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.